ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோட எண்டில் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு வாய்ஸ் கால் மூலமாக ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம மொபைலுடைய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே ஹேக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு நான் திரும்ப இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. யாராச்சும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியிருந்தாங்கன்னா கால் லாக்ல போய் பார்த்தோம்னா அவங்க கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப் கால் வந்து உங்களுக்கு வரும். பட் ஆனால் இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. இந்த கால் வந்து ஒரு 3 செகண்ட் இல்லை 4 செகண்ட் மட்டும்தான் வரும். மிஸ் கால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம மொபைலுக்கு சாதாரணமாக நம்ம மிஸ் கால் கொடுக்குற மாதிரி தான். ஒரு வாட்ஸ்அப் கால் உங்களுக்கு வாய்ஸ் கால் வந்திருக்கும். அந்த கால் வந்ததுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கூட வந்திருக்காது. அந்த கால் வந்து கட் ஆனதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஒரு ஸ்பைவேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். அந்த ஸ்பைவேர் மூலமாக உங்கள் மொபைலுடைய டேட்டா, உங்களுடைய ஹிஸ்ட்ரி, உங்களுடைய வாட்ஸ்அப், உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், உங்களுடைய பாஸ்வேர்ட், உங்களுடைய பேட்டர்ன்லாம், உங்களுடைய பின் நம்பர் அண்ட் உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி அண்ட் உங்களுடைய கேமரா, இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதை நான் மட்டும் சொல்லுங்க, ஆமாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நிறுவனமே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி வந்து செக்யூர்டாக இருக்கேன், இந்த மாதிரி வந்து என் என்கிரிப்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன், டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன், என் வாட்ஸ்அப் வந்து பாஸ்வேர்ட்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது சுத்தமாக ஒன்றுமே இல்லை, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த end-to-end என்கிரிப்ஷன் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேர் சேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யாருக்கு உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ, நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இவங்களால மட்டும்தான் படிக்க முடியும், அவங்க அனுப்புகிற மெசேஜ் உங்களால் மட்டும்தான் படிக்க முடியும். நடுவில் யாராலையுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஹேக்கும் பண்ண முடியாது உங்களுடைய மெசேஜை. இதுதான் வந்து end-to-end என்கிரிப்ஷன் மெத்தட். பட் ஆனால் இதுக்கு இங்கே வேலையே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வாய்ஸ் கால், அதுவும் மிஸ் கால் மாதிரி கொடுத்து ஒரு ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதுமா இல்லை என்னன்னு தெரியல, இல்லை சாதாரணமாக அவங்க இன்ஸ்டால் பண்ணுவாங்களான்னு தெரியல. வாட்ஸ்அப் கால் மூலமாக நம்ம மொபைலில் யாராச்சும், நம்ம இப்போ சேட் பண்ணிகிட்டு இருக்க யாராச்சும் ஒருத்தருடைய மொபைலில் இந்த ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் அவங்க மொபைல் மூலமாக இவங்களுடைய ஹிஸ்ட்ரி, கால், அது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இவங்க சேட் பண்ணாதப்போ இவங்களுடைய மொபைலில் ஹேக் பண்ணவங்க வந்து இவங்க கிட்ட பேசலாம், இவங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி அண்ட் இவங்களுடைய டீட்டெயில்ஸ், இவங்களுடைய கேமராஸ், இது எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிகர்சனமான உண்மை. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட கால் வந்திருக்கு அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. சாதாரணமாகவே நம்ம மொபைலில் கால் வந்திருந்தாலோ, அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் வந்திருந்தாலோ, கால் லாக் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க கால் பண்ணியிருக்காங்க, இந்த பர்சன் வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கால், அதாவது ஒரு 4 செகண்ட் மிஸ் கால் மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கால் வந்து கட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்ததுக்கான அடையாளமே இருக்காது. கால் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனும் என் ஃபோனும் கூட ஹேக் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஃபோனில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட முடியாது. நம்ம ஃபோனில் இருக்கிற பாதி விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் ஹேக் பண்ணுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது முக்கியமானதாக கூட இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஹேக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரமும் உங்கள் மொபைலில் இருக்காது. பட் ஆனால் ஒரே ஒரு ஸ்பைவேர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, அது மூலமாக உங்கள் மொபைல் கண்ட்ரோல் மொத்தமாகவே ஹேக் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்தை எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு அட்வொகேட்டோடைய மொபைல் ஃபோனை இந்த மாதிரி ஹேக் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் இருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி ஒரு ஹெல்ப் பண்ணி சொல்லியிருக்காரு. அதன் பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கேஸ் கொடுத்து வாட்ஸ்அப் கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி, ஆமாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது வாட்ஸ்அப்பில், ஆமாம் இந்த மாதிரி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபிஷியலாகவே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்எஸ்ஓ அப்படின்றவங்க தான் பண்ணுறாங்க. என்எஸ்ஓ அப்படின்ற இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலில் வந்து உருவாக்கப்பட்ட கம்பெனி, இப்போ வந்து யூஎஸ்ஏ வந்து இதை வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கீழே சீக்ரெட்டாக தான் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லை இது கவர்மெண்ட்டோடையது இல்லை, இது தனியார் வேறு யாரோ தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எதை நம்புறதுன்னு தெரியல, நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்தை செய்யுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இதை கவர்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இந்த மாதிரி டெரரிஸ்டிங் யூஸ் பண்ணுற மொபைலை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்கறதுக்கும், சைபர் வார் இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் தடுக்கிறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினைக்க தோணுது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஹேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்ஓ தான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் மொபைல் யூஸராக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு மொபைல், ஐஃபோன், எது யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இவங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஐஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு தான் இது வரைக்கும் நம்ம நம்பிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த என்எஸ்ஓ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போத்திலிருந்தோ பார்த்தீங்கன்னா ஐஃபோனாக இருந்தாலும் சரி, எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, ஐஃபோன்
ஐபோன் வந்து ஒரு பெரிய நிறுவனம் இருந்தாலும் அவங்க எவ்வளோ செக்யூர்டாக ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாலும் அவங்களுடைய ப்ராடக்ட்டை இவங்க ஈஸியாக ஹேக் பண்ணுறாங்க. அவங்களுடைய மொபைலில் இப்போ பாஸ்வேர்டே இல்லாமல் ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க ஐஃபோனுடைய மொபைல் கேமராவை ஆக்சஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அந்த மொபைலுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணுறது இவங்க ரொம்ப ஈஸியாகவே செஞ்சுறாங்க. இதனால தான் சொல்கிறேன் வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஹேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்ஓ அப்படின்றவங்க தான். இந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இவங்க பாராட்ட வேண்டியவங்க தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு என்எஸ்ஓவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஃபினான்ஷியல் டைம் அப்படின்ற ஒரு நியூஸில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. இவர் வந்து என்எஸ்ஓவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரே வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு, ஆமாம் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பே வந்து அஃபிஷியலாக சொன்னாங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிற்பாடு தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுற விதமாக ஒரு சில அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு மூணு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மொபைல் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணி ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வாட்ஸ்அப் வந்து வெளியே சொல்லலை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வாட்ஸ்அப்பை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும், இந்த ப்ராப்ளம் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம மொபைலில் நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஸ்பைவேர் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் இந்த அப்டேட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுமா இல்லை அதை கேன்சல் பண்ணி அந்த இந்த அப்டேட் வந்து அதை சரி செய்யுமா அப்படின்றத வாட்ஸ்அப் வந்து சொல்லவே இல்லை. இதன் பிற்பாடு வந்து உங்கள் மொபைலுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த அப்டேட்டில். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம மொபைலில் இந்த மாதிரி ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லவே இல்லை. இதற்கு முன்னாலேயே நம்ம மொபைலில் இந்த மாதிரி ஸ்பைவேர் இன்ஸ்டால் ஆகியிருந்தால் அதை இந்த அப்டேட் கண்ட்ரோல் பண்ணுமா அப்படின்றது க்வெஸ்சன் மார்க் தான். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத ஒருத்தர் சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி இன்னும் எத்தனை விஷயம், இந்த மாதிரி இன்னும் எத்தனை சாஃப்ட்வேர்ஸ், இன்னும் ஸ்பைவேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாதுங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே எனக்கு தலையே சுற்றுது, வேற என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தெரிய வரவே தான் இந்த மாதிரி வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் கால் மூலமாக இந்த மாதிரி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியும். இந்த மாதிரி சொல்லாமலே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். இவங்க வந்து இந்த மாதிரி யார் பண்ணது அப்படின்னு சர்ச் பண்ணவே தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லை இல்லையா இல்லை செக்யூர்டாக தான் இருக்கா அப்படின்றத இன்னும் வாட்ஸ்அப் வந்து அஃபிஷியலாக சொல்லலை. இந்த மாதிரி நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஹேக் பண்ணுறதுலேருந்து நம்ம விடுபடணும், தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியமாக பண்ண வேண்டியது. அந்த விஷயத்த சொன்னாலும் எல்லோரும் பண்ணுவோமான்னு தெரியாது. ஏன் ஈவன் நானே வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் அதை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கம்மி தான் சொல்லணும். நீங்கள் எந்த முக்கியமான விஷயத்தை பேசுகிறது இருந்தாலும் சரி, முக்கியமான விஷயத்த நீங்கள் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுறது இருந்தாலும் சரி நேரடியாகவே டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க. மொபைல், லேப்டாப், சிஸ்டம், இன்டர்நெட் இது எதையுமே நம்பாதீங்க. ஏன்னா நம்ம மொபைல் ஆனில் இருந்தாலே போதும், நம்ம மொபைலில் நம்ம ஆப்ரேட் பண்ணனாலும் இன்னொருத்தவங்க ஆப்ரேட் பண்ணலாம், நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றத இன்னொருத்தவங்களாக கேட்க முடியும். அதனால தான் சொல்கிறேன் இதை ஏன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது, அது இல்லாமல் நம்மளால இருக்கவே முடியாது. மொபைல், சிஸ்டம் இது எல்லாமே யார்கிட்டையாவது யாராச்சும் ஒருத்தர்கிட்ட இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றாவது இருக்கும், அது இல்லாமல் நம்ம யாராலுமே இயங்க முடியாது அப்படின்றது தான் நிகர்சனமான உண்மை. இருந்தாலும் முக்கியமான ஏதாச்சும் பரிமாற்றங்கள் இல்லை முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது இந்த மாதிரி மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறத தவிர்த்துடுங்க. நீங்கள் நேரிலேயே போயிட்டு பேசிட்டீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ப்ரைவசி எதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன் எல்லா விஷயத்தையுமே நம்பாதீங்க. இதை விட பெரிய ஹேக்கர் வேறு யாருமே இல்லை. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை வந்து 1.5 பில்லியன் பேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஒரு அப்ளிகேஷன், ப்ளே ஸ்டோரில் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான் இன்றைக்கி வரைக்கும் டாப் நம்பர் 1 இருக்குது. டிக்டாக் கூட நம்பர் 3 தாங்க போயிட்டுருக்கு. மெசஞ்சர் நம்பர் 2 இருக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபிகே ஃபைல் செக்யூர்டாக இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அதை இன்ஸ்டாலே பண்ணாதீங்க உங்கள் மொபைலில். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கோ அப்படி இல்லாட்டி உங்கள் மெசேஜுக்கோ ஏதாச்சும் எம்டி மெசேஜஸ் அப்படி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் லிங்க் ஏதாச்சும் வந்ததுன்னா அன்னோன் பர்சன் கிட்டே இருந்தோ இல்லை வேறு ஏதாச்சும் கம்பெனி கிட்டே இருந்தோ லிங்க்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் கன்ஃபார்மாக இது உங்ககிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு அஃபிஷியலான லிங்க்காக இருந்தால் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி நிலைமைகள் தான் ஏற்படும். நம்ம மொபைலில் நம்மளுக்கே தெரியாமல் ஸ்பைவேர் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. இதுதான் இதுதான் உலகிலே இல்லையா.
மகளை யார் வெல்லுவார்.